Hello everyone, welcome to our channel. In the video, we will talk about the recipe colorful and tasty fried paneer gravy. 100 grams paneer in the cubes are cut paneer. One bowl, 1 spoon milahai tool, 1 teaspoon manjal tool, 1 spoon malli tool potete, adle cubes are cut paneer, paneer add pandre. Paneer add panni, nalla mix panikano. Mix பண்ண பன்னீரை ஒரு 10 minutes-க்கு அப்படியே வச்சிரணும். தக்காளி ரெண்டு எடுத்துர்க்கேன். Pan heat ஆனதும் ஒரு teaspoon அளவு butter add பண்றேன். Butter நல்லா melt ஆகணும். Butter melt ஆனதும் mix பண்ணி வச்சிருக்க பன்னீர் cubes add பண்றேன். பன்னீர் cubes add பண்ணிட்டு stove slow flame-ல வச்சு fry பண்ணனும். ரெண்டு சைடும் ஈவனா fry ஆகுற மாதிரி fry பண்ணனும். Slow flame-ல வச்சு fry பண்ணும்போது தான் நல்லா crispy-ஆ fry ஆகும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். Again ஒரு panல 1 teaspoon butter 1 teaspoon oil ஆட் பண்றேன். அதுல ஒரு பிரிஞ்சி லீஃப் ஒரு சின்ன சைஸ் பட்டை 2 கிராம்பு கொஞ்சமா கல்பாசி ஆட் பண்ணி பொரிய விடணும். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா chop பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். வெங்காயம் ஆட் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும். வெங்காயம் லைட் ब्राउन கலரா கலர் चेंज ஆகற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவு கலர் चेंज ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கணும். ரெண்டு தக்காளிய இந்த மாதிரி பேஸ்டா கிரைண்ட் பண்ணி இருக்கேன். அதையும் ஆட் பண்ணி வதக்கறேன். கிரேவிக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணி ஒரு 2 minutes-க்கு வதக்கணும். 1 spoon malli thool, 1 spoon milagai thool, 1/2 teaspoon garam masala powder add panni, masala powder soda rasmel pora varaikku nalla vadakkanum. Adutha 2 tablespoon alavu thayir add pandren. Thayir add panni gravy la irundhu oil pirinju vara varaikku nalla vadakkanum. இந்த மாதிரி oil பிரிஞ்சு வரும்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டு ஸ்டவ் மீடியம் flame-ல வச்சு லிட்டால கவர் பண்ணி ஒரு 5 minutes கொதிக்க விடணும். 5 minutes-க்கு அப்புறமா fry பண்ணி வச்சிருக்க பன்னீர் cubes ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். 1 teaspoon அளவு கசூரி மேத்தி ஆட் பண்றேன். கசூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணனும். அடுத்து 1/2 spoon sugar ஆட் பண்றேன். Sugar ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் slow flame-ல வச்சு ஒரு 5 minutes-க்கு லிட்டால கவர் பண்ணி கொதிக்க விடணும். 5 minutes-க்கு அப்புறமா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான ஃப்ரைட் பன்னீர் கிரேவி சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ஃப்ரைட் பன்னீர் கிரேவி புலாவ் அண்ட் கீ ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷன் ஆயிருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.